கர்த்தர் கிறிஸ்துவத்திடம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்க எல்லாத்தையும் வாழ்த்துக்கிறேன். இந்த வாரம் நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னா, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். யாக்கோபு 1:12. நம்ம வாழ்க்கையில வர அநேக பிரச்சனைகளுக்கு சோதனைகளுக்கான என்ன காரணம் நம்ம பார்க்க போறோம், அதுல இருந்து ஜெயிக்குன்னா நம்ம என்ன பண்ணணும்னு நம்ம பார்க்க போறோம். சரியா, முதலாவது நம்ம வாழ்க்கையில வர சோதனைக்கு காரணம் நம்ம தானா? யாக்கோபு 1:14 இருக்கு, அவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான்ட்டு. நம்ம தேவையில்லாத காரியங்களை இச்சையை வைத்து அதை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கும் போது என்ன ஆகும்னா, நம்ம சோதிக்கப்படுறோமா, சில பாடுகள் படுறோமா? அப்போ இதுல இருந்து நம்ம ஜெயிக்கணும் என்ன தெரியுமா பண்ணும்? கலாத்தியர் 5:24 இருக்கு, நம்ம மாம்சத்தையும் ஆசைச்சைகளையும் நம்ம சிலுவையில் அறையணுமா? அப்படி அறைந்து தேவனுடைய சித்தத்தின்படி வாழும்போது இந்த சோதனையில் நம்ம ஜெயிக்கலாம். எவ்வளோ நல்லா இருக்கு இல்லையா? அதனால் நம்ம ஆசைச்சைகளை சிலுவையில் அறையணும். 2வது, நம்ம வாழ்க்கையில் வர சோதனை வந்து தேவனால் வருமா? எதற்குனா நம்ம அவருடைய வார்த்தையின்படி வாழ்வோமா இல்லையாங்கிறத சோதிக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லை நம்ம இருதயத்தில் உள்ளதை நம்மளே அறிஞ்சிக்கும்படி, நம்ம கேரக்டர் எப்படி நம்ம அறியறதுக்காகவும் கர்த்தர் சோதிப்பாராம். அப்போ இந்த சோதனை நம்ம ஜெயிக்கணும்னா நம்ம என்ன தெரியுமா பண்ணும்? அவருடைய வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும், அதன்படி நடக்கணும். இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்போது நம்ம இந்த சோதனையில் ஜெயிப்போம், ஜீவ கிரேதத்தை பெற்றுக்கொள்வோம். அது மாற்றம் இல்லை, வேதம் சொல்லுது மனுஷனுக்கு நேரிடுற சோதனை நம்மளுக்கு நேரிடுமா? நம்ம தானிக்கு மேலாக தேவன் சோதிக்க மாட்டாரா? அதற்கு பதிலாக இந்த சோதனை தாங்கக்கூடிய பலனையும் கொடுப்பாரா? தப்பிக்கொள்ளும்படியான போக்கி உண்டாக்குவாராம். அதனால நம் தேவன் நம்ம கூட இருக்கான்னு நீங்கள் நினைக்கணும். ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் சோதனை வருதா, முதல்ல நீங்கள் சொல்லுங்கள், இந்த தேவனே இந்த சோதனை தாங்க, எனக்கு பலனை தாங்க, இதுக்கு தப்பிக்கிட்டு கொள்ளும்படியான போக்கு உண்டாக்குங்கன்ட்டு. ஏன்னா எபிரே 2:18 இருக்கு, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டினாலே அவர் சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய வல்லவராக இருக்காரா? அதனால நம்ம வாழ்க்கையில் என்ன சோதனை வந்தாலும் ஏசப்பா நம்மளுக்கு உதவி செய்வார், நம்மளை மீட்டெடுப்பார். 3வது வர சோதனை என்ன தெரியுமா? சாத்தானால் அவரை சோதனை. அவன் சாத்தான் என்ன பண்ணான்? ஏசப்பாவையும் வனாந்திரத்தில் சோதிச்சான் இல்லையா? இந்த இதில் வச்சு 3 காரியங்களை வச்சு சோதிச்சான். முதலாவது ஏசப்பாவுக்கு பசி, அப்போ இந்த கல்லுகளை அப்பங்களாகும்படி செய்யுங்கன்னு சொன்னான். அப்போ ஏசப்பான்னு சொன்னாங்க, மனுஷன் 40 நாள் மாத்திர இல்லை, தேவனுடைய வாயிலிருந்து பிறப்பது ஒவ்வொரு வார்த்தையாலும் பிழைப்பான்னு சொல்லி அந்த சோதனையை ஜெயிக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் எப்படியும் தெரியுமா, நீ இந்த பிட்டை அடிச்சு நல்ல மார்க் எடு, நீ இந்த தப்பு செஞ்சு நல்ல சம்பளம் வரும், இப்படி தேவையில்லாத சோதனைகளை கொண்டு வருவான். அப்போ நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? மனுஷன் 40 நாள் மாத்திர இல்லை, தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பான்னு சொன்னபடி அவருடைய வார்த்தையை பிடித்து நம்ம செபித்து அதன்படி வாழும்போது அந்த சோதனையை நம்ம ஜெயிப்போம், நம்ம பிழைப்போம். 2வது, ஏசப்பா உப்புதை மேலே வைத்து இங்கிருந்து குடிங்க, நீ தேவனுடைய குமாரனானால் அப்போ உங்களுடைய கல்லில் பாதம் கல்லில் இல்லாத பலிக்கு தூதர்கள் தாங்குவார்கள்னு சொன்னான். அப்போ ஏசப்பா சொன்னாங்க, தேவனை பறிச்சு பார்க்க மாட்டேன். இன்றைக்கி நம்ம அநேக சொல்லுவோம், நீ தில்லு இருந்தால் இது இந்த தப்பு செஞ்சு பாறேன் அப்படின்னு, தேவையில்லாத காரியங்களை நீ தில்லு இருந்தால் நீ வந்து செய்ய, நீ ஏசப்பா பிள்ளைனா இதை செய்யன்ட்டு தேவையில்லாத காரியங்களை சிக்க வைப்பாங்க. நம்ம அப்போ சொல்லணும், நான் தேவனாகிய கர்த்தரை பரிச்சு பார்க்க மாட்டேன், எனக்கு இது அனாவசியமான கதை, நான் செய்யவும் மாட்டேன் நம்ம சொல்லிடணும். 3வது, ஏசப்பாவை எதில் சோதிச்சான்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தின் ராஜ்யங்கள் மகிமை காண்பித்து என்ன நீங்கள் வணங்கு அப்படின்னு சொன்னான். அப்போ ஏசப்பா என்ன தெரியுமா சொன்னாங்க, என் தேவனாகிய கர்த்தரை மட்டுமே நான் வணங்குவேன்னு சொன்னாங்க, சேவிப்பேன்னு சொன்னாங்க இல்லையா? இன்றைக்கி நம்மளுக்கு அந்த மாதிரி சொன்ன வரும், உலக பொருளாசைக்காக சில காரியங்களுக்காக நம்ம சில காரியங்களுக்கு ஓய்வுனால் விட்டு கொடுக்க வேண்டிய வரும். அப்படி நீங்கள் சொல்லணும், நான் இல்லை ஓய்வுனால் விட்டு கொடுக்க மாட்டேன், இந்த தேவனை தான் நான் தொழுது கொள்வேன், அவருடைய கட்டளையின்படி நான் நடப்பேன்னு சொல்லி அந்த சோதனையை ஜெயிக்கணும். தேவனாகிய கர்த்தரே நான் சேவிப்பேன்னு சொல்லி நம்ம ஜெயிக்கும்போது நம்ம இப்படிப்பட்ட காரியங்களில் விடுவிக்கப்படுவோம். இந்த இப்படிப்பட்ட சோதனையிலேருந்து கடைசியாக நம்ம பார்க்க போகிறது, நம்ம சோதனைக்குட்படாத வழிக்கு விழுத்து ஜெபம் பண்ணணுமா? என்ன சோதனை வந்தாலும் சரி, நம்ம அந்த சோதனை ஜெயிக்கணும்னா நம்மளுக்கு ஜெபம் ரொம்ப அவசியம். அதனால் இன்றைக்கி நம்ம கற்றுக்கொண்டபடி தேவனாகிய கர்த்தரை சேவிக்கணும், அவருடைய வார்த்தையின்படி தியானித்து வாழணும். அது மாத்திரம் இல்லை, நம்ம ஜெபிக்கணும், நம்ம ஆசைச்சைகளை சிலுவையில் அறையணும். இந்த 4 காரியங்களை செய்து நம்ம வாழும்போது நம்ம ஜெயமுள்ளவர்களே வாழ்வோம். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் ஒட்டமணிந்து விளங்கிட்டு ஜீவக்கிரியத்தை பெறுவான் சொன்னபடி நம்ம ஜீவக்கிரியத்தை பெற்றுக்கொள்வோம். அது நம்ம அர்ப்பணிச்சோம் இல்லாமா? எங்கள் அன்பன் பொருளோ பிடிந்தமையாக 4 விலைக்கு நினைந்தப்பா. இன்றைக்கி எங்கள் வாழ்க்கையில் எங்கள் நிமித்தம் சோதனை வந்தாலும் சரி, நீர் எங்களை சோதித்தாலும் சரி, பிசாஸ் எங்களை சோதித்தாலும் சரி, நாங்கள் முதலாவது எங்கள் ஆசைச்சிகள் சொல்வதாரிய உதவி செய்யுங்க, உங்களுடைய வேதத்தை வாசிக்கலான்ட்டு வாழ உதவி செய்யுங்க, ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. தேவநாட்டில் கர்த்தவி எந்த காரணத்தை கொண்டு உங்கள் விட்டு விலகமே சேவிக்கக்கூடிய இல்லை தாங்க, எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தினருக்கும் அதை கேட்குற ஒவ்வொருத்தரும் கூட விச்சிங்க, நீர் அப்படி செய்ய மகிமப்படப்போதுக்கான நன்றி. ஸோ நீ சகித்தடி ஜெயித்து அப்பா ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்ய போகிற பிடாக்கு வந்தான் கூட ஆண்குறி செலுத்தமையா பிடாவை சகல துளிகான முடியாது செலுத்துங்க. நாமத்தில் தாங்க நினைச்சினால் பிடாவே
ஆமேன். அதனால் சோனி சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த சொன்ன ஜெர்மனி ஜெயமிடுங்க, கர்த்தருக்கு உதவி செய்வார். கர்த்தருக்கு இஷ்டமானால் இன்னொரு வீடியோவில் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. அதனால் இதை சிந்திட்டு கொண்டே இருங்க, வேதத்தை வாசிங்க, தியானிங்க, அதை கை கொண்டு வாழுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா.